Hey, one of the rest of dudes, welcome to Village Vlog. It's early morning. Good morning, everyone. And in the marathon, the Engur Koya from Samaya Smaller Chitter. So, on the Pala Enger Kup in Razan Tedapo. Mostly along Kaya, the Kupana Kirtaku Chancellor. Let's see. Kai. நல்ல ஸ்மெல் வருது சூப்பரா ஐ ஃபவுண்ட் இட் இஸ் எ சமல்ல ஸோ மார்னிங் ஃபுட்டு நமக்கு கிடைச்சிச்சு இட்ஸ் வெரி நைஸ் ஸோ மேலே இருந்த அந்த பிளாக் ஸ்கின்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பீட்ரூட் சட்னி என்ன போட்டிருக்கோன்னா கறியப்பிள்ளை காஞ்ச மிளகாய் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு அண்ட் கடுகுலாம் போட்டிருக்கோம் அது ஃப்ரை பண்ணியாச்சு சட்னி ரெடி ஆயிடுச்சு ஸோ டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதில் இருக்க தேங்காய் நம்ம சாப்பிட போகிறோம் பீட்ரூட் வந்து யூஸ்வலாகவே வந்து பீட்ரூட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ டு அவாய்ட் தட் நீங்கள் வந்து கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா இட் பி ஸோ குட் யூ கேன் ஆல்சோ ட்ரை திஸ் ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து கொய்யாமரத்துக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து ஐ ஃபவுண்ட் சம் அதர் கொய்யாப்பழம் இங்கே வந்து ஒன்றே தெரிய மாட்டேங்குது தேர் இஸ் இட் அங்கே இருந்து பாருங்கள் தெரியுதா ஏ வாவ் குட் கேட்ச்னோ சூப்பராக கேட்ச் பிடிச்சிட்டேன் நான் கீழே ஒன்று தள்ளியிருக்கோம் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கண்டிஷன் வாவ் ஓ இதை கட் பண்ணி போட்டுற வேண்டியதுதான் ஏன்னா வந்து இது கிளி வந்து இங்கே கிளி கூட்டம் அதிகமாக இருக்குது ஸோ கிளியும் வந்து இதை சாப்பிட்ருக்க போல இருக்கு தீவன பயிர் வந்து பயிரிட்டுருக்கோம் ஸோ அந்த பயிரில் வந்து ஒரு சில கலைகள்லாம் முளைச்சிருக்கு என்ன மாதிரியான கலைகள்லாம் வந்து கீரை வகைகள் அந்த கீரை வகைகள் தான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் பண்ணக்கீரை அண்ட் இது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து தொய்யாக்கீரை அண்ட் அதுக்கப்புறம்
இதோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சிறுகீரை. கீரை வகைகள் இன்னொரு ஒரு கீரை ஒன்று இருக்கு, மணத்தக்காளி கீரை. திஸ் இஸ் மணத்தக்காளி கீரை. இதில் இருக்க பழம் நம்ம சாப்பிடலாம், வெரி குட் ஃபார் ஹெல்த். கீரை வகைகள்லாம் ஓரளவுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, இதுதான் வந்து வெண்டைக்காய், வெண்டைக்காய் செடி. அண்டு நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வச்ச வாழைகள்லாம் வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து கொத்தவரங்காய், கொத்தவரங்காய் செடி இது. அண்ட் இது வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த கருணைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு சொல்லுவோம்ல, கருணைக்கிழங்கு அதனோட செடி தான் இது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் ரெண்டு வாழைக்கண்ணு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம், இதையும் வந்து நடப்போகிறோம். ரெண்டு முருங்கை செடி, முருங்கை மரம், அந்த முருங்கை காவிட்டுருக்கு. ஸோ முருங்கைக்காய் ஆல்சோ அவைலபிள். இதுதான் வந்து கத்திரி செடி. ஸோ வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் வந்து நம்ம நிலத்துலேருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி மிளகாய் செடியும் வச்சுருக்கோம். டைம் வந்து ஒரு 11:00 ஆகுது அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் காஃபி. லாஸ்ட் விலாகில் வந்து இது மேலே வந்து நான் ஒரு ஷீட் வைக்கிறதா சொல்லியிருந்தேன், பிளைவுட் ஷீட். ஸோ அதை போய் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் கடைக்கு போயிட்டு. நம்ம முன்னாடி வீடியோவில் போட்டிருப்போம் ஒரு வீடியோ, எள்ளுருண்டை. ஸோ அம்மா செஞ்ச எள்ளுருண்டை. லாஸ்ட் ஒரு 2 விலாகில் வந்து நான் அரூர் போகிற மாதிரியே காமிச்சிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் அரூர் போல பாப்பரடி பட்டின்ற ஒரு இடத்துக்கு போகிறேன். ஸோ அங்கே என்ன ஸ்பெஷல்னா வந்து அங்கே தான் என்னோட ஸ்கூலிங் முடித்தேன். அண்ட் அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து தெர் இஸ் யோர் ஷாப் வேர் வி கோனா கெட் தட் பிளைவுட். 4:00 மேலே ஆயிடுச்சு. ஸோ நாட் ஷுர் நமக்கு வந்து அங்கே கடை இருக்குமா அந்த டைமில் அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம போய் பார்ப்போம். ரெண்டும் ஒன்று தானே? கொஞ்சம் ஏதோ ஒன்று நல்லதாக கொடுத்துருங்க நீங்கள். ஓகே, வி பாட் திஸ் பிளைவுட். பைக்கில் வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இவ்வளோ ஹைட்டான ஷீட்டு, நான் கம்மன் வந்துட்டேன், நான் மட்டும் சோலோவாக வந்துட்டேன். இந்த ஷீட்டு இப்போ எப்படி இட்டு போகிறதுன்னு தெரியலையே. லுக் அட் திஸ். ஸோ ஷீட்டு மேலே வச்சுட்டு அது மேலே நான் உட்காந்துட்டேன். இப்போ கிளம்பலாம், சேஃப்னு நினைக்கிறேன். ஃபைனலி வி ஆர் பேக். வுட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த எஜஸ்க்கு வந்து கவர் பண்ணுறதுக்கு பீடிங், பிளாஸ்டிக் பீடிங். லுக்ஸ் லைக் எ டேபிள் அண்ட் இது ஒர்க் நம்ம பண்ணணும்.
இப்போ போயிட்டு வந்து ரைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்ஸ் 5 kilometers அவே ஒன்லி 5 kilometers தான் எங்கள் வீட்டிலேருந்து நம்ம போயிட்டு வந்த இடம். பட் எப்போயுமே எனக்கு அந்த ரூட் வந்து ரொம்ப பிடிக்கும், என் ஸ்கூல் டைம்லேயும் சரி அண்ட் இப்போவும் சரி எப்போவுமே வந்து அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்கும் அண்ட் ஸ்டேட் ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா நிறைய மவுண்டெயின்ஸ் இருக்கும், சின்ன சின்ன மவுண்டெயின்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த வியூவும் வந்து சூப்பராக இருக்கும் அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ். நீத்து ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் காயா பழமா? பழமா எப்படி பழம் விடுறது? பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிக்கலனா வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த வீடியோ மாத்திடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.